ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்புகள் மற்றும் விமானங்களில் வந்து பயணம் செய்பவர்களுக்காக நம்ம வந்து சில முக்கியமான தகவல்கள்லாம் சொல்ல இருக்கிறோம். மற்றும் இந்தியாவுடைய சர்வதேச விமான போக்குவரத்து தரப்புலேருந்தும் சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தகவல்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியா வந்து பாருங்க, இப்ப என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்கன்னா, அதாவது தனது பயண ஆவண சட்டத்தை மீறுபவர்களுக்கு அபராதங்களை வந்து பன்மடங்காக வந்து அவங்க உயர்த்திருக்கிறாங்க. சமீபத்தில் அமைச்சர்கள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பயண ஆவண சட்டத்தின் திருத்தங்களின்படி பயண ஆவணங்களை புறக்கணிப்பதற்காக விதிக்கப்படும் அபராதம் சவுதி ரியால் 5000 சவுதி ரியால் 100000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த பயண விதிமுறைகளில் ஈடுபடுவர்கள் மீது கண்டிப்பாக வந்து 100000 சவுதி ரியால் வரை வந்து அபராதம் விதிக்கப்படும். மேலும் அதிகபட்ச பயணத்தடை காலம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக வந்து உயர்த்தப்பட்டுள்ளது என்று சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. எதற்காக இப்போ வந்து இப்படிலாம் சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த பயண விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றணும். நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் உங்களுக்கு இந்த அபராதங்கள்லாம் வந்து விதிப்பாங்க. மேலும் வந்து அதாவது புதிய அபராதங்களில் பாஸ்போர்ட்டில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி பயணம் வந்து செய்பவர்கள் மீது அந்த மாதிரி ஏற்பாடு செய்து தரும் நிறுவனங்களாக இருக்கட்டும், ஏஜெண்டாக இருக்கட்டும், அவங்க மீதும் நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க என்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் மூன்றாம் தரப்பினருக்கு சொந்தமான ஒரு பாஸ்போர்ட்டை, அதாவது வேற ஒருவருடைய பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் உபயோகித்து உங்களுடைய பேரை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பயணம் வந்து செய்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க என்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாக்குகள் உள்ளவர்களுக்கு விலக்குகள் வந்து இருக்கும். பயண ஆவணங்கள் சட்டம் மற்றும் அதன் நிர்வாக விதிமுறைகளில் ஏதேனும் ஒன்றை மீறுபவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும். திருத்தப்பட்ட பயண சட்டத்தின்படி எந்தெந்த நாடுகளுக்கு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்பதை உள்துறை அமைச்சர் தீர்மானிப்பார். மேலும் அதாவது பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்தின் ஜவாஜாத் கீழ் உள்ள துறைகள் மீறுபவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். பயண ஆவண சட்டம் அல்லது அதன் நிர்வாக விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு முந்தைய அனைத்து அபராதங்களையும் சட்டம் உள்ளடக்கி உள்ளது என்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ சவுதி அரேபியாவிற்கு யாரெல்லாம் வந்து பயணம் வந்து செய்கிறீங்களோ அவங்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எல்லா வெளிநாட்டு பயணிகளும் கண்டிப்பாக வந்து பின்பற்றணும். பின்பற்ற தவறும் நபர்களுக்கு வந்து 100000 ரியால் வந்து ஃபைனு, அதே மாதிரி குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வந்து சவுதி அரேபியாவிற்கு நுழைய வந்து தடை விதிக்கப்படும். அதாவது எதற்கு இந்த தகவல்கள் வந்து நம்ம சொல்கிறோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பாருங்கள், இப்போ இந்தியாவிற்கு வந்து சவுதி அரேபியா வந்து அவங்க வந்து தற்காலிக தடையை வந்து வீச்சிருக்காங்க. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் 2 டோஸ் யாரெல்லாம் தடுப்பூசி வந்து போட்டாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வெக்கேஷனுக்காக இந்தியா வந்தால் கூட நேரடி விமான பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க. இப்போ மற்ற நபர்கள்லாம் வந்து பாருங்கள், அதாவது இந்தியாவில் வந்து நீங்கள் 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருந்தாலும் சரி, சவுதியில் வந்து 1 டோஸ் போட்டு இந்தியாவில் வந்து 2 டோஸ் போட்டிருந்தாலும் சரி, புதிய விசாவில் செல்கிறவங்கலாம் வந்து இப்போ வரையும் நேரடி விமான பயணத்தில் வந்து மேற்கொள்ள வந்து அனுமதி இல்லை. அதாவது இன்றைய தேதி வந்து 30 அக்டோபர் 2021 வரை வந்து, ஆனால் விரைவில் வந்து அனுமதி வந்து அனைவருக்கும் வந்து வழங்க அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் வந்து சில நபர்கள்லாம் வந்து சில வெளிநாட்டினர் இந்த மாதிரி விதிமுறைகளில் ஈடுபட்டுள்ள காரணத்தினால ஜவாஜாத் தரப்புலேருந்து இதை வந்து அவங்க திரும்பவும் வந்து நினைவுபடுத்திருக்காங்க. அதாவது சவுதி அரேபியாவுடைய அந்த பயண விதிமுறை மீறல்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து எடுக்கப்படும் என்றதை வந்து அவங்க நினைவுபடுத்திருக்காங்க. சவுதி அரேபியாவிற்கு வரும் வெளிநாட்டவர்கள் அனைவருமே இந்த அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம்ல வந்து நீங்கள் உங்களுடைய தடுப்பூசி நிலைகளை வந்து பதிவு வந்து செய்யணும். அதே மாதிரி இந்த தவக்கலனால வந்து நேம் சேஞ்ச், அதாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸை மாற்றுவதற்காக விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டாலும் கூட அவங்க வந்து அந்த நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க. அது சவுதி அரேபியாவிற்கு வெளியில இருந்து வரும் பயணிகளும் சரி, அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற பயணிகளும் வேலை செய்கிற நபர்களும் சரி, அந்த தவக்கலனா நிலையை வந்து இல்லீகல் முறையில் வந்து நீங்க இமின்ஸ்டேட்டஸ் வந்து மாற்றணும், அந்த மாதிரி விதிமுறை மீறல்கள்ல ஈடுபடுபவர்கள் மீதும் நடவடிக்கை வந்து எடுப்பாங்க என்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம சில முக்கியமான தகவல்கள்லாம் விமானங்களை பயணிக்க இருக்கும் நண்பர்களுக்காக சொல்ல இருக்கிறோம். அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து எப்பயுமே வந்து மது வந்து குடிப்பதற்கும் சரி, மது வந்து விற்பனை செய்வதற்கும் சரி, உருவாக்குவதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் சரி,
தடை வந்து இப்ப வரையும் அவங்க நீட்டித்து தான் இருக்காங்க. இன்னும் சவுதி அரேபியா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அனுமதியுமே வழங்க கிடையாது. சவுதி அரேபியா உரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பா அனைவருமே வந்து பின்பற்றணும் என்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து பாருங்க, சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நாங்க நேபாள் வழி வந்து தடுப்பூசி போடாத நபர், நேபாள் வழி வந்து செல்றோம், ஆனா தடுப்பூசி போடாதவங்களுக்கு நேபாளில் வந்து 10 நாள் வந்து குவாரண்டைன் இருக்கணும். அந்த குவாரண்டைனை வந்து நாங்க முடிச்சுட்டு 10 நாள் குவாரண்டைனை மட்டும் முடிச்சுட்டு நாங்க சவுதி அரேபியா வந்து பயணம் வந்து செய்ய எங்க ஏஜென்ட் வந்து சொல்றாரு, அந்த மாதிரி பயணம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் பயணம் செய்யக்கூடாது. அதாவது தற்பொழுதைய அறிவிப்பின்படி வந்து பாருங்க, கடந்த 14 நாட்கள்ல வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து இருந்திருக்க கூடாது, அந்த மாதிரி இந்தியா போன்ற நாடுகள் இல்லாம நீங்க வேற நாடுகள்ல, சவுதி தடை விதித்துள்ள நாடுகளை தவிர மற்ற நாடுகள்ல 14 நாட்கள் நீங்க கண்டிப்பா வந்து தங்கிதான் நீங்க சவுதி அரேபியா வந்து வர முடியும். அதாவது சவுதி அரேபியா வந்து சவுதி அரேபியாவில் நீங்க தடுப்பூசி வந்து முழுவதுமா போடாத நபரா இருந்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, நீங்க கடந்த 14 நாட்கள்ல வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து இருந்திருக்கீங்களா அப்படின்றத தெளிவா வந்து செக் பண்ணுவாங்க. அதுல உங்களுடைய பாஸ்போர்ட்ல அந்த என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே இருக்கும், அதை பார்த்தாலே அவங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிடும். ஸோ யாரும் வந்து இந்த மாதிரி விதிமுறை மீறல்கள்ல வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு நான் செய்துள்ளேன். திரும்பவும் அதாவது கடந்த 14 நாட்கள் நீங்க வந்து வேற ஒரு நாடுகள்ல நீங்க குவாரண்டைன் வந்து இருந்திருக்கணும் அந்த ஒரு தகவல். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பாருங்க, இப்ப ரீசெண்டா வந்து நம்ம இந்திய விமான போக்குவரத்து தரப்புல வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வருகின்ற நவம்பர் 30, 2021 வரையும் வந்து அவங்க சர்வதேச விமான போக்குவரத்துக்கு வந்து தடை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தடை இருந்தாலும் சிறப்பு அனுமதியுடன் விமானங்கள்லாம் வந்து இயங்கும், அதே மாதிரி டிஜிசி அனுமதியுடன்லாம் அனைத்து விமானங்கள்லாம் இயங்கும், அதே மாதிரி ஏர் பபிள்ஸ், வந்தே பாரத், சார்ட்டர்ட் ஃபிளைட்லாம் இந்த மாதிரி விமானங்கள்லாம் வழக்கம் போல வந்து இயங்கும் என்ற ஒரு தகவலை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சர்வதேச விமான போக்குவரத்துக்கு வந்து 30 நவம்பர் 2021 வரையும் வந்து தடை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தடை இருக்கனால நாங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா செல்வதற்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்கா, தற்பொழுது நாங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா செல்வதற்கு வந்து பயண வழிமுறைகள் என்ன அப்படின்னு நண்பர்கள் கேட்டீங்க. நீங்க வந்து சவுதி அரேபியால நீங்க 2 டோஸ் தடுப்பூசி வந்து நீங்க வந்து போட்டிருந்தாலும் நீங்க வந்து பிசிஆர் பரிசோதனை வந்து கண்டிப்பா வந்து 72 மணி நேரத்துக்குள்ளதாக வந்து எடுத்துக்கணும், ஒரு அப்ரூவ்டான மெடிக்கல் சென்டர்ல எடுத்துக்கோங்க. அதுல வந்து கியூஆர் கோடு வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். அதே மாதிரி இப்ப எக்ஸம்ஷன் கேட்டகரி வேணும்ன்றவங்க யாராக இருந்தாலும், இப்ப ஒரு அவசர சூழ்நிலையால இறப்பு உள்ளிட்ட அவசர சூழ்நிலையால நீங்க இந்தியா போகணும்னு விருப்பப்பட்டா கூட இப்பெல்லாம் பிசிஆர் பரிசோதனை வந்து எடுக்கணும். அனைவருமே கண்டிப்பா 72 மணி நேரத்துக்குள்ளதாக வந்து பிசிஆர் பரிசோதனை வந்து எடுக்கணும் நெகட்டிவ். அதை வந்து பாருங்க, அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க ஏர் சுவிதால வந்து பயணம் புறப்படுவதற்கு முன்பு அதை வந்து நீங்க பதிவு வந்து கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஏர் சுவிதால எப்படி பதிவு பண்ணணும்ன்ற வீடியோ எல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. தமிழகம் யாரெல்லாம் செல்றீங்களோ நீங்க கண்டிப்பா இ பாஸ் வந்து எடுக்கணும். இ பாஸ் எப்படி எடுப்பது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பாருங்க, இப்ப தமிழகம் நீங்க சென்ற பின்பு அங்க விமான நிலையங்களையும் உங்களுக்கு பிசிஆர் பரிசோதனை வந்து எடுப்பாங்க, அதனால கையில வந்து நீங்க போதுமான அளவு பணம் வந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்ப சவுதியில 2 டோஸ் போட்டவங்க உங்களுடைய தவக்கலனால ஹெல்த் பாஸ்போர்ட் இருக்கும், அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷன்ல மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும், அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க திரும்பி சவுதி அரேபியா வரும்பொழுது அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா பயணம் செய்யும் நண்பர்களுக்காக பல்வேறு பயனுள்ள தகவல் அடங்கிய வீடியோலாம் அந்த வீடியோக்கள் டெஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.